ஹலோ ஆல், வெல்கம் டு பிரசாரா. ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சஸுமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஒன்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது பீட் ஒர்க். ஸோ பீட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய ப்ளவுஸில் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளவுஸுமே நம்ம பீட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சுகர் பீட்ஸு. ஸோ சுகர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா இப்படி கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணலனா கூட நிறையா வந்து கொட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீடிலில் வந்து இந்த மாதிரி ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி லோட் பண்ணி பீட்ஸை வந்து லோட் பண்ணி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பீட்ஸை வந்து கீழே விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணது உங்களுக்கு மறைச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபிங்கர் வந்து உங்களுக்காக நவுத்தி வச்சு நான் லோட் பண்ணி காட்டுறேன். பட் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கீழே வந்து பீட்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் கீழே பீட்ஸ் எல்லாம் விழுந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ரிங் ஃபிங்கரை நவுத்தி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸை நான் ஃபஸ்ட்டு எப்படி காட்டணும், ரிங் ஃபிங்கர் வச்சுட்டு ஒரு வாட்டி புஷ் பண்ணிவிட்டு, தட் இஸ் அந்த பீட்ஸ்குள்ளே புஷ் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு மூணு பீடு வந்து லோட் ஆகிடும். ஸோ அந்த நீடிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரிங் ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கோங்க. அகெயின் ஒரு ஒரு வாட்டி பண்ணுங்கள், ஒரு ஒன் ஆர் டூ பீட்ஸ் வந்து ஏறும். ஒரே டைம் பண்ணும்போது பத்து பீட்ஸ் ஏறும்னு கிடையாது, ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு பீட்ஸ் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் தான் ஏறும். ஸோ போட்டு பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எப்போவுமே வந்து பீடு ஒர்க்குக்கு நல்ல குவாலிட்டியான மெஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். கோல்டு பீட்ஸ் அப்படின்னா கோல்டு மெஷின் த்ரெட், காப்பர்னா காப்பர் கலர், சில்வர்னா சில்வர் இல்லை ஒயிட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பீட் ஒர்க்குக்கு மிஷின் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டோ இல்லை ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ண வேண்டாம். மிஷின் த்ரெட் தான் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியான த்ரெட்டாக வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். பட் நான் ஃபஸ்ட்டு வந்து பீட் வந்து லோட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு வரலாம். சுகர் பீட்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்ததுக்கப்புறமா அடுத்த பீட்ஸ் எல்லாம் போகலாம். பீட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் நாலு பீடு கொன்று மூணு பீடு கொன்று அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லூஸ் லூஸாக ஆகிடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து தெரியாது, எஸ்பெஷலி வந்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணும்போது, காட்டில் ஃபிட் பண்ணி பண்ணும்போது தெரியாது. நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃப்ரேமை விட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா பீட்ஸ் எல்லாம் லூஸ் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பீட்ஸுக்கு ஒரு ஒரு ஸ்டிச் வந்து லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ். கட் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் கட் பீட்ஸு இல்லை ஸ்மால் டியூப்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து ரெண்டு சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் வெரைட்டி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. க்ளாஸி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ், எல்லா கலர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைனுக்கு நான் போடுறதுனால கவர்லேருந்தே நான் டைரெக்டாக வந்து பண்ணுறேன். நம்ம எப்படி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த டியூப் பீட்ஸும் லோட் பண்ணணும். ஸோ இதை ஒரு லைன் அப்படிங்கிறனால நான் கவர்லேருந்து டைரெக்டாக பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெரிய டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் எப்படி அந்த கவரில் கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி கவர் உங்களுக்கு பண்ண தெரியலனா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இந்த மாதிரி கவர் எனக்கு பண்ண சொல்லி கொடுங்கன்னு. நான் இந்த மாதிரி கவர் ஜஸ்ட் நம்ம நார்மலாக சுகர் பீட்ஸ் பேக்கெட் வாங்குறோம் இல்லையா, அந்த கவர்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய மூடி அந்த தட்டு அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டியூப் பீட்ஸு, தட் இஸ் கட் சின்ன கட் பீட்ஸ்லேயே சைஸ் ரெண்டு சைஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பிங்க் வந்து ஸ்மால் சைஸு, இது வந்து பெரிய சைஸு. ஸோ இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக ஆக கண்டிப்பாக ஒரு ஒரு பீடுக்கு ஒவ்வொரு லாக் செயின் வந்து இருக்கணும். இப்போ நான் சுகர் பீட்ஸும் இந்த பிங்க் பீட்ஸும் டூ டூ பீட்ஸ்க்கு பண்ணலாம். பட் கோல்டு பீட் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பீடுக்கு பாருங்கள் ஒவ்வொரு லாக் செயின் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிறையா லோட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு பீடு மூணு மூணு பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போனால் ஒர்க் பண்ணுறது ஈஸி, பட் நம்மளுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக ஒரு ஒரு பீடுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சு, இன்கேஸ் நம்மளுக்கு ரெண்டு பீடு கீழே விழுந்துருச்சுன்னா கூட அதில் ஒரு பீடை எடுத்துட்டு லாக் செயின் போட்டுட்டு இன்னொரு பீடை வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு பேக் செயினோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பீட்ஸ்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிகாஸ் இதில் ஒரு பீடு வந்து அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் ஆகி அந்த ஃபுல் பீடு வந்து வந்துடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் நாட் வந்து நல்லா பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டியூப் பீட்ஸ், இதுதான் வந்து டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூபுக்கு ஒவ்வொரு செயின் ஸ்டிச் லாக் செயின் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டியூப் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவரில் போட்டு சுகர் பீட்ஸ் நம்ம லோட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ ஏதாவது ஒரு மூடியில் வந்து போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் லோட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் லோட் பண்ணும்போதாகட்டும், இந்த மாதிரி டியூப் பீட்ஸு எடுக்கிறதாகட்டும், சிங்கிள் பீட்ஸ் நீங்கள் எடுக்கிறதாலும் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த நீடலுக்குள்ளே பீட்ஸை வந்து எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஈஸியாக வரும், நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஸ்பீடும் வரும். ஸோ ஒரே ஃபிங்கர் ஒரே ஹேண்டில் தான் மேனேஜ் பண்ணும். சில பேர் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து ரைட் ஹேண்டில் நீடலுக்குள்ளே விடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பீட்ஸ் வந்து நம்ம எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் கட் பீட்ஸ்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சில் வரது இல்லையா பீட்ஸு. ஸோ இதை வந்து எவ்வளோ எந்தளவுக்கு பீட்ஸ் போகுதோ அந்தளவுக்கு உள்ளே போயிட்டு அதே மாதிரி மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பீட்ஸ் லோடிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இதெல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு பீடுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு லாக் செயின் வந்து இருக்கணும். பீட்ஸ் பெருசாக ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி பீட்ஸ் வந்து லூஸ் லூஸாக இருக்கும். நீங்கள் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் துணி வந்து சுருங்கியிருக்கும், இல்லாட்டி வந்து பீட்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கும். ஸோ நிறையா பேர் ஃபினிஷிங் எனக்கு வரல கரெக்டாக வரலன்னு சொல்கிறது காரணம் வந்து இதுதான். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு பீட்ஸ் தான் நம்ம போடணும். அதே மாதிரி ரொம்ப இழுத்து இழுத்து டைட்டாக போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி துணியெல்லாம் சுருக்கமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.